பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடுங்குற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நண்பர்களே, தலைவர் அழகிரி அவர்கள் விமான நிலையத்தை இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தந்தை ராமமூர்த்தி அவர்கள் வரவேற்கிறார். நண்பர்களே, தலைவர் சம்பத் இரங்கல் கூட்டம் சென்னை ராஜாஜி மண்டலத்திலே நடைபெற்றது. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்ததாக நினைவு. அந்த கூட்டத்தில் வாழப்பாடி அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார். காரணம், வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தலைவர் சம்பத்துடைய தயாரிப்பு. அதே நேரத்தில் தலைவர் சம்பத்தும் மக்கள் தலைவர் மூன்றாலும் மிக மிக நெருங்கிய நண்பர்கள். ஆனால் தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து நேராக தலைவர் சம்பத்தோடு காங்கிரசுக்கு வந்தவர். தமிழ் தேசிய கட்சியில் இருந்ததாக எனக்கு நினைவில்லை. அதே போல எனக்கு சுப்பராயன் அவர்கள் குடும்பத்திலே இருந்து காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அருமை நண்பர் மோகன் குமாரமங்கலம், ஒரு காலகட்டத்தில் மோகன் குமாரமங்கலம் அவருடைய பங்கு காங்கிரஸ் கட்சியிலே மகத்தானதாக இருந்தது. எனவே நிறைய விஷயங்கள் இந்த கூட்டத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கிறார். நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை புரிந்திருக்கிறார். ஒரு காலத்தில் சத்தியமூர்த்தி பவனிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த அவர் தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழு என்று சொல்லி தமிழகம் முழுவதும் மாணவர்களை திரட்டி காங்கிரசுக்கு வலிமை சேர்த்தவர். இதோ காங்கிரஸ் கட்சி என்பது தமிழுக்கு விரோதமானவர்கள், இந்தி மொழிக்கு ஆதரவானவர்கள் என்கிற பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலே தவிடு மொழியாக்கியவர் தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் மாணவர் காங்கிரஸ் மாநாடை நடத்தியவர். காங்கிரஸ் இயக்கத்திலே தேசிய மாணவர் இயக்கம் வலிமை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர். அவரை எப்படியாவது தஞ்சையிலிருந்து இங்கே நிகழ்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கடும் முயற்சி செய்து இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனிலே இந்த புதுமையான வயதிலே இன்றைக்கு வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் அவர் பார்த்தீங்கன்னா டச்சு போட்டுக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அன்னைக்கு ஒரு ஆள் கட்சியை பார்த்து சொன்னார் தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள், மூட்டை பூச்சி நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன் என்று பேசியவர் தஞ்சை ராமமூர்த்தி. அந்த மாதிரி கம்பீரமான ஒரு தலைமை, பல மாணவர் தலைவர்களை இளைஞர்களை வளர்த்தவர்கள் இவர்தான். நல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அடுத்து நானே நிறைய பேசிவிடக்கூடாது. அடுத்து கவிஞர் கண்மணி செப்பு அவர்கள். தன்னுடைய முதுமை காலத்திலும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரியவர் தஞ்சை ராமமூர்த்தி அவர்களே, கண்ணன் டிவிகே சிலங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் கோபண்ணா அவர்களே, ஏபிசிவி சண்முகம் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் மாசலாமணி அவர்களே, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடைபெறுகின்ற சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சொல்லின் செல்வர் அவர்களுடைய 95வது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லின் செல்வர் அவர்களை நான் என்னுடைய இளமை காலத்திலே பார்த்திருக்கின்றேன். அப்பாவும் அவரும்
பல நாட்கள் சந்தித்து உரையாடும் போது அவர் எங்கள் வீட்டிற்கு வருவார். தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்திருந்த காலம், அவருடைய அந்த கவர்ச்சியான ஆளுமை மிகுந்த தோற்றம் எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. ஆனால் அரசியலை பற்றி எனக்கு அப்போது புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. சொல்லில் செல்வர் அவர்களுக்கும் அப்பாவுக்கும் இருந்த நட்பு, ஒருவர் மீது ஒருவருக்கு இருந்த மரியாதை எனக்கு பிற்காலத்தில் தான் புரிந்தது. என்னுடைய தந்தையார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவதற்கு முன்னால் போய் வருகிறேன் என்று ஒரு கட்டுரை எழுதினார் தென்னந்தை பத்திரிகையிலே. சொல்லின் செல்வர் அவர்கள் தமிழிலே மிகவும் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர் என்பதையெல்லாம் நான் அறிந்திருந்தால் கூட அவருடைய தமிழ் பேச்சை நான் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் என்னுடைய தந்தையார் எழுதிய அந்த போய் வருகிறேன் என்கிற கட்டுரையை ஒரு இலக்கியத்துக்கு ஒப்பானதாக கருதி சொல்லின் செல்வர் அவர்கள் முனைப்போடு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்தார். பிரெஞ்சு மொழியில் ஆரிபாயர் என்கிற தலைப்பு இருக்கு. அதை ஒரு இலக்கியமாக கருதி அந்த முனைப்போடு எழுதியதால் அவருடைய ஆங்கில நடை அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. இன்னமும் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த நூல் எங்கள் வீட்டிலே இருந்தது. அதை நான் பின்னாடி படித்த போதுதான் அதனுடைய அருமையை புரிந்து கொண்டேன். அப்படி என்னுடைய தந்தையார் மீது மரியாதை வைத்திருந்தவர் சொல்லின் செல்வர் அவர்கள், அதே அளவுக்கு அவர் மீது மரியாதையும் அன்பும் வைத்திருந்தவர் என்னுடைய தந்தையார் அவர்கள். எனக்கு முன்னாலே பேசிய ஒருவர் மீண்டும் மீண்டும் அவருடைய பெயர் எனக்கு நினைவில்லை. சொல்லின் செல்வர் அவர்களுடைய அந்த கவர்ச்சியான ஆளுமிக்க அந்த தோற்றத்தை பற்றி அடிக்கடி சொன்னார். எனக்கு இதற்கு முன்னாடியே என்னுடைய தந்தையாருக்கு கூட அந்த தோற்றம் ஒரு பெரிய பிரேமையை தந்திருந்தது என்பதை இப்போது தெரிந்தது தெரியுமா? கருப்பு படம் என்கிற படத்தில் நீங்கள் என்னுடைய தந்தையார் அவர்களுடைய ஒப்பனையை கவனித்து பார்த்தால் இந்த முகம் அதிலே தெரியும். அப்படியே அந்த ஒப்பனை சொல்லின் செல்வர் அவர்களை பிரதிபலிப்பது போல இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தையார் சிரமம் எடுத்துக் கொண்டு அந்த கண்ணாடி உட்பட அப்படியே கொண்டிருப்பார். அந்த படத்திலே நான் சிறுவனாக இருந்த போது மதுரை காலேஜ் ஹவுஸில் ஏதோ ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தோம். நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் போது சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல எங்களை எல்லாம் கார்ல அள்ளி போட்டு போவாது அப்பா. நாங்க பாட்டுக்கு அங்க சுத்திக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த காலேஜ் ஹவுஸ்ல ஒரு நாள் வந்து மீட்டிங் முடிஞ்சு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது சொல்லின் செல்வர் அவர்கள் ஓய்வு எடுக்க போறாரு. அப்ப ஓய்வு எடுக்க போகும்போது நைட் கவுன், நைட் ரோப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அழகான ரோப் அணிந்திருந்தார். அந்த காட்சியினும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதே ஆடை படம் முழுவதும் அணிந்து நடித்திருந்தார் என்னுடைய தந்தையார் என்பது சொல்லின் செல்வர் மீது அவர் எந்த அளவுக்கு பிரேமை கொண்டிருந்தார் என்பதை உணர்த்துகிறது என்று கூறி இந்தவர் விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமுறை கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு விபரீத ஆசை, தான் இறந்து விட்டதாக செய்தியை பரப்பி அதனால் எந்த அளவுக்கு மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை அவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தியை பரப்பிவிட்டார். உடனே சொல்லி செல்வர் சம்பந்த அவர்கள் வேகமாக கார் எடுத்துக்கொண்டு வருகிறார். பாண்டித்தார் வருகிற போது பெட்ரோல் தெரிந்து விட்டது. உடனே நடையில அங்கிருந்து நடந்து வேகமாக கண்ணதாசன் வீட்டுக்கு வந்ததை குறித்து எம்எஸ் விஸ்வநாதன் பார்த்து அதை பற்றி ஒரு குறிப்பு உண்டு. அப்படியெல்லாம் அவர்கள் சம்பத் கண்ணதாசன் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருப்பார். அவருடைய சில்க் சட்டை போட்டுக்கிட்டு அவர் பேசுவாரு,
ஒரு சிரமம் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுவார். பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால அந்த கடிதம் பத்திரிகையில அவர் எழுதுற இனிய நண்பர்களே, அன்பர் கண்ணதாசன் என்கிற அந்த கடிதம், அலையலையாக வாருங்கள், அணியணியாக வாருங்கள் கூட நாங்கள் இந்த காங்கிரஸ் கட்சியில இதுல டிராப்ட் பண்றப்போ ஆரோக்கிய அரசியலுக்கு உகந்ததல்ல, இது சம்பத்துடைய வார்த்தை, அரசியல் ஜாம்பவான்கள், அரசியல் பேராண்மை, இப்படி பல வார்த்தைகளை தமிழக அரசியல் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில வழங்கியபடி சம்பத்துக்கு வந்து அடுத்து மிக பாரதிதாசனோடும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு அற்புதமான தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞரான கவிஞர் பொன்னடியான அவர்கள் இங்கே உரையினர். அடுத்து தேசிய இயக்கத்துல ஜி மாசிலாமணி மூத்த வழக்கறிஞர். ஒரு காலத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக அவர் இருந்தவர். அதுவும் அந்த நெருக்கடி நிலை சமயத்துல 42வது திருத்தம் வரும்போது சென்னையிலே இதே இடையில நிறைய கருத்தரங்குகள், நிறைய கூட்டங்கள் நடத்தியதான் காங்கிரஸ் கட்சியை ஆசிலாம் அப்படின்னா எஸ்என்ஏ போன்ற தலைவர்கள் இருந்த காலத்திலே வளர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியில ஈடுபாடு கொண்டவர். அவர் ஒரு எம்பியாகவோ எம்எல்ஏவோ பெரிய பொறுப்புக்கு வர முடியலை தவிர வழக்கறிஞர் தொழில மிகப்பெரிய சிகரத்தை எட்டியவர். அவர் இப்பொழுது சம்பத் அவர்களுடைய கோழை பறைசாற்றுகிற வகையிலே உரையாக
அண்ணன் சம்பத் அவர்களை சந்தித்து பேசி அளவலாடி அவருடன் இருந்து வாழ்ந்த பலரில் நான் ஒருவர். அண்ணன் சம்பத் அவர்களின் பேச்சின் ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு அவர் பின்னால் போன ஈ கூட்டத்திலே நான் ஒருவர். அவர்கள் வீட்டுக்கு போவோம், அங்க சுலோச்சனா அணி அவர்களுக்கு எப்பொழுது போனாலும் டீயுடன் காத்துக் கொண்டிருப்பார். சிலர் வீட்டுக்கு போனாலும் வந்துட்டாரே, நம்ம வீட்டுக்காரர்கள் பேசப்பட விடுறதில்லையே, எப்ப பார்த்தாலும் கூட்டம், மறுபடியும் வந்து விட்டார்களே என்று அங்கெல்லாம் இந்த பிரதமர்கள் உண்டு. ஆனால் அன்னை சுலோச்சனா அவர்கள் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் சம்பத் வீட்டுக்கு வருகிறவர்களை வரவேற்கிறவர். சம்பத் அவர்களின் வெற்றிக்கு சுலோச்சனா அம்மையார் அவர்கள் ஒரு முக்கியமான சொல்வார்கள், எவரி சக்சஸ் மேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், அவர்களை பற்றித்தான் உடனே சொல்லியார்கள். இந்த நேரத்திலே அண்ணன் சம்பத் அவர்களின் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பல விஷயங்களையும் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும், ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு இங்கு நேரம் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிக்கொள்ள வருவது, அண்ணன் சம்பத் அவர்கள் இந்த நாட்டிற்கு என்னை சாதித்துக் கொடுத்தார்கள். 50 ஆண்டிலே மறந்து விட்டார்கள். காங்கிரஸிலே சற்றைய 13 ஆண்டுகள் தான் இருந்தார். 63 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருந்தேன். 13 ஆண்டுகள் தான் இருந்தார். அந்த 13 ஆண்டுகள் மட்டுமே காங்கிரஸ் சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ வருடங்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் கூட்டம் இல்லை, நினைப்பாரில்லை, பார்ப்பாரில்லை, கேட்பாரில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்த செய்கைகள், அவர்கள் ஆற்றிய முடிவுகள், எடுத்துக்கொண்ட பயணங்கள் இந்த நாட்டுக்கு பயன்பாடு உள்ளதாக இல்லை. ஆனால் அண்ணன் சம்பத் அவர்கள் இந்த நாட்டுக்கு எதை சாதி கொடுத்து கொடுத்தார், காங்கிரசுக்கு எதை செய்து கொடுத்தார் என்று அப்பொழுது இன்றைய தினம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது எல்லாம் ஒன்றை மட்டும் இந்த நாட்டு மக்கள் நன்றாக மனதிலே ஏற்றுக்கொண்டே ஆகவே. அண்ணன் சம்பத் அவர்கள் ராஜேந்திர பிரசாத் தமிழகத்திற்கு வரப்போகிறார். அப்பொழுது இருந்த இந்திய ஜனாதிபதி அவர்கள் அந்த நேரத்திலே இந்தி தலையாட்டுகிறது, இந்தி தலை ஓச்சுகிறது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவு என்னவென்றால் இந்திய எதிர்ப்பு. அந்த இந்தியை எதிர்ப்பதற்கு முடிவு எடுத்தார்கள். உண்மைதான், அந்த முடிவை சரியான முடிவு, அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு எதை செய்ய வேண்டும், அதை எல்லாம் செய்தவர் சம்பத் அவர்கள் தான். ராஜாஜி முதல் தங்கமணி வரை அரசியலில் இருந்த பல கட்சிக்காரர்களையும் ஒன்றாக கூட்டி இந்தி எதிர்ப்பிற்கு முனைப்பு கொடுத்தவர் சம்பத் அவர்கள். ராஜாஜியை சாமானியமாக ஒருவரால் சந்தித்து பேசி சமாளிக்க முடியாது. ராஜாஜி அவர்களையும் சந்தித்து பேசி அவர்களையும் இந்திய எதிர்ப்பு பணியிலே ஈடுபடுத்தி சொன்னால் அது சம்பத் அவர்களையே சார். ராஜாஜி அவர்கள் மூத்த தலைவர் தான், அதில் எது சந்தேகமே இல்லை. அறிவுசார் அறிஞர் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் ராஜாஜி கூட்டத்திற்கு போனால் கேட்பார் இல்லை, பார்ப்பார் இல்லை. ஆனால் ராஜாஜி பேச்சுக்கு கேட்பதற்கு கூட்டம் கொடுத்தவரே சம்பத் அவர்கள் தான். இல்லை என்று சொன்னால் ராஜாஜி பேசினாலும் அந்த பேச்சு எடுபடாமல் போயிருக்கிறது. இந்தி எதிர்ப்பு என்பது இந்த காங்கிரஸ் மேடையிலே காங்கிரஸ்காரர்களை போன்ற இன்னொரு பேச்சு நிலைமை
சரியான தரவா என்பதை விட சம்பத் அவர்களுடைய தீர்க்க தரிசனம், சம்பத் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் இந்தியை எதிர்ப்பது மட்டுமல்ல, ஆங்கிலம் ஒரு மொழியாக ஒரு ஆட்சி மொழியாக இந்தியாவில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. இன்று மட்டும் சம்பத் இல்லாமல் இருந்து சம்பத் அவர்கள் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்பதற்கு முனைப்பு கொடுத்து அதற்கு முன்னாலே இருந்து தைரியம் கொடுத்து அந்த போராட்டத்தை நடத்துவோம் என்ற நிலைமைக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் இதனுடைய நாட்டினுடைய நிலைமை வேறு. ராஜேந்திர பிரசாத்துக்கு திராவிட முன்னேற்ற கருப்புடி காட்டப் போகிறது என்ற முடிவு எடுத்தவுடன் பண்டித நேரு அவர்கள் சம்பத் அவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார்கள், கடிதம் எழுதி வர சொல்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு சம்பத் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை. தங்கமணியை கூப்பிட்டு சம்பத் அவர்களை போய் அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார்கள். சம்பத் நேராக தங்கமணி அவர்கள் வந்து வீட்டிலே இருந்து கொண்டு பிரதமர் அவர்கள் அழைக்கிறார்கள், வரமாட்டேன் சரியில்லை நீங்கள் வாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் போராட்டத்திற்கு 3 நாட்கள் தான் இருக்கிறது, இப்பொழுது நான் நேருவை பார்த்தால் அவருக்கு எதையாவது சொல்லி என்னை மடக்க பார்ப்பார், நான் வரமாட்டேன் என்று சொல்ல இருந்தாலும் பரவாயில்லை நீ அவரை மடக்கி விடலாம் வா என்று அழைத்துக் கொண்டு போய் நேரு கேட்கிறார். நேருவை பார்த்தவுடன் நேரு கோபமாக கேட்கிறார், ராஷ்டிரபதிக்கு நீ கருப்பு கொடி காட்டலாமா, இது முறையா, இது சரியா, எனக்கு வேண்டுமானால் கருப்பு கொடி காட்டுங்க ஆனால் ராஷ்டிரபதிக்கு கருப்பு கொடி காட்டாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார் ராஜா ராஷ்டிரபதிக்குத்தான் இந்தியனுடைய ஜனாதிபதிக்குத்தான் முதலில் கருப்பு கொடி காட்ட வேண்டும், ஏனென்று சொன்னால் அவர் உரையிலேதான் நீங்கள் கொடுத்த உறுதிமொழிக்கு பாதகமான வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன, ஆகவே அவரை நான் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும், எங்களுக்கு உங்களுடைய உறுதிமொழி எழுத்து மொழியிலே இறக்க வேண்டும் என்று சொல்லி சம்பத் அவர்கள் நேரு அவர்களுக்கு கடிதம் கொடுக்கிறார்கள். 3-3-1960 ஒரு 12 மணி அளவில் சம்பத் அவர்களுடைய கடிதம் நேரு அவர்களுக்கு போய் சேர்கிறார். நேரு சம்பத் அவர்களை கூட்டி நேரில் அழைத்து வந்து பேசுகிறார்கள், உறுதிமொழியை இன்றே எழுதி கொடுத்தால்தான் எங்களால் அதை நிறுத்த முடியும், நாளைக்கு கொடுத்தால் முடியும். இப்படி ஏதாவது ஒரு தலைவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பண்டித ஜவஹர்லாலை சந்தித்து பேசியிருக்க முடியுமா, முடியவே நான் சொல்வது 1960 இப்பொழுது 2020 இன்று கூட முடியாது, இன்று முடியவே முடியாது, முடிந்தால் ஆகிற காரியமே. அந்த நேருவர்களை பார்த்து கேட்டார்கள் துண்டு கொடுக்க வேண்டும். நேருவர்கள் உடனடியாக தட்டச்சு செய்து சரியான 4 மணிக்கு சம்பத் வீட்டுகளை கடிதம் வந்து செல்கிறார்கள். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரையே ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இந்தியாவில் இருக்கும், எந்த காரணத்தை மட்டும் இந்தி பேசாத மக்களுமே திணிக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியை நேருவர்கள் கையெழுத்திட்டு சம்பத் அவர்கள் வீட்டிலே டெல்லியிலே 4 மணிக்கு போய் சேர்கிறது. 6 மணி விமானத்தில் ஏறி தமிழகத்துக்கு வந்து அண்ணா அவர்கள் மற்றவர்களை பேசி கருப்பு கொடி போராட்டம் நிறுத்தப்படுகிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டம், காங்கிரஸ்கார போராட்டம், அதை போடுவதற்காக நான் இங்கே வருகிறேன். ஆனால் இது சொல்ல போவது என்னென்னு சொன்னால் அன்று மட்டும் சம்பத் அவர்கள் அந்த உறுதிமொழியை பெறாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இந்தியாவை சூழ்ந்திருக்கும், இந்தியாவை சூழ்ந்தால் என்ன ஆயிருக்கும், இந்தியாவோடு இந்தியா ஆங்கிலத்தை துணை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது
பலரும் சொல்வதை போல் தமிழை பாதுகாப்பதற்காக என்று சொல்கிறார்கள். அதிலே எனக்கு உடன்பாடு. தமிழ் எத்தனை ஆண்டுகளாக ஆனாலும் அழிக்க முடியாது, ஆனால் முந்தி வந்து தமிழை அழித்து விடும் என்ற பயம். ஆனால் சம்பத் அவர்களின் மனதிலே தோன்றியது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பேசப்படுகிற, மிக அதிகமாக பேசப்படுகிற, மிக அதிகமாக எழுதப்படுகிற, மிக அதிகமாக புரிந்து கொள்ளப்படுகிற, மிக அதிகமாக கல்வியிலே உடன்பாடு உள்ள ஒரு மொழி ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழி இந்தியாவிலே இருந்தால்தான் இந்தியா வளர முடியும், இந்தியர்கள் வளர முடியும், தமிழர்கள் வளர முடியும். கருத்து ஆழம், சொல்லாழம், பொருளாழம், புத்தக ஆழம், நூலாழம் எதுவுமே இல்லாத இந்தியாவை என்று சூழ்ந்து கொண்டு விட்டால் அந்த நேரத்தை சொல்கிறேன், இந்தியர்கள் வளர்ச்சி தட்டுப்படும், தமிழர்களுடைய வளர்ச்சி முன்னேறாது என்று பேசுகிறார். அதுதான் இந்த தமிழகத்தில் இருக்கிற அவ்வளவு இளைஞர்களும் அமெரிக்காவில் போயிருக்கிறார்கள், கனடாவில் போயிருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் போயிருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் அறிவு வேண்டுமோ அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார். யாராருக்கெல்லாம் அறிவு வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் புத்திசாலித்தனம் வேண்டுமோ அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஃபார்ச்சூன் 500 என்று சொல்லுகிற இந்தியாவிலேயே மிக உலகத்திலேயே உயர்வான நிறுவனங்களில் 500 ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் சேரக்குறைய இந்தியாவில் இருந்து மட்டும் 75 அதிகமான நிறுவனங்களில் தமிழர்கள் தலைவர்களாக இருக்கிறார். உருவகங்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆங்கிலம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிற உயர்வான கருத்துக்களை சொல்லுகிறவர்கள், படிக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், சொல்லிக் கொடுக்கிறவர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் தமிழகத்திலே இருந்து சென்றவர்கள். அதற்கு அடுத்தாற் போல் கர்நாடகத்திலே இருக்கிற பெங்களூரிலே இருந்து செல்கிறார்கள். அங்கேயும் ஆங்கிலம், ஆங்கில படிப்பு இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்தியா வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்தியாவிலே வரக்கூடிய வருமானம் என்னவென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே இருந்து வருகின்ற வருமானம் தான் இந்தியாவுக்கு மிக முக்கியமான வருமானம். இந்திய தலைவர் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு அடிப்படையாக இருந்தது ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை இந்தியாவில் தக்க வைத்தது சம்பத்தவர்கள். ஆகவே இன்றைய தினம் வாழ்கிற இந்தியாவுக்கு அடிப்படை அமைத்துக் கொடுத்தவர்கள் சம்பத்தவர்கள். உலகம் போராவும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடிவு செய்து ஆங்கிலத்தை சைனாக்காரர்கள் கற்றுகிறார்கள், ரஷ்யாக்காரர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்தியாவிலே இருந்து ஆங்கிலத்தை மிரட்ட பார்த்தார்கள், காப்பாற்றி வைத்தவர் சம்பத்தவர்கள். சம்பத்தினால் இந்த தமிழகம் வாழ்கிறது, ஆந்திரா வாழ்கிறது, கர்நாடகம் வாழ்கிறது, கேரளா வாழ்கிறது. இதை விட்டுவிட்டால் பெரிய நகரங்களாக இருக்கிற பம்பாய், டெல்லி, கல்கட்டா, அகமதாபாத் நகரத்தில் வாழ்கிற ஆங்கிலம் கற்றுக்கொள்ள இந்தியாவிலிருந்து உலக நாடுகளிலே கொண்டு ஆங்கிலத்தை தொடர்ந்து இந்தியாவில் நிலைநிறுத்திய பெருமை அதனுடைய உரிமை சம்பத் அவர்களையே சாரும். ஆகவே சம்பத் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டு ஆங்கிலத்தை இந்தியாவில் தக்க வைத்ததாம். அதை அவர்கள் மிக சிறு வயதிலேயே ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதை சாதித்திருப்பார். அதை நினைக்கின்ற பொழுது பெருமைப்படுகிறேன். சம்பத் அவர்களோடு உடன் இருந்து நான் நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன், கோபித்துக் கொள்ளக்கூடாது. சம்பத் அவர்கள் அடிக்கடி என்னிடம் சொல்வார்கள், காங்கிரஸ் கட்சி ஒரு கோட்டை, காங்கிரஸ் கட்சியினுடைய மேலே இருக்கிறார்களே, ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கிறவர்களே உள்ளே விடமாட்டார். காங்கிரஸ் கோட்டைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் காங்கிரஸ்
கோட்டைக்கு வெளியே இருக்கிறவர்களை உள்ளே விட மாட்டார்கள். இது எதிர் எதை போல இருக்கிறது என்று சம்பத் சொன்னதை சொல்கிறேன். நான் சொல்றேன் கோவிச்சு கொள்ளப்பட உங்க கட்சியை குறைந்தவர் அவர் மட்டும் சொல்லுவார். இந்த மனோபாவம் சம்பத் அவர்கள் சொல்வதை சொல்கிறேன், சம்பத் அவர்கள் சொல்லுவார் இந்த மனோபாவம் மூன்றாவது ரயில் பெட்டியிலே பிரயாணம் செய்கிறவர்களுக்கு இருக்கிற மனோபாவம். இரண்டாம் பெட்டி தான் இருக்கு, மூன்றாம் பெட்டி உங்களுக்கு தெரியாது. மூன்றாம் பெட்டி என்று ரயிலே ஒரு புகை வண்டியிலே ஒரு பெட்டி உண்டு. மிக குறைந்த கட்டணத்தில் எல்லோரும் ரிசர்வேஷன் இல்லாமல் யார் வேணாலும் ஏறிக்கொள்ளலாம். உள்ளே பலர் ஏறிக்கொண்ட பிறகு வெளியே பிளாட்பார்ம் இருக்கிறவர்கள் இடமில்லை இடமில்லை ஏறாது. உள்ளே புல் இடமில்லை, உள்ளே வராது, கதவை சாத்து சென்று சாத்தி விடுவார்கள். அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னார்கள், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மனோபாவம் ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ளே இருப்பவர்களுக்கு ரயில் பெட்டியின் மூணாவது பெட்டியிலே போகிறவர்களுடைய மனோபாவம் என்னைக்கு உடைக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் அந்த காங்கிரஸ் கட்சி மக்கள் கட்சி. அந்த மனோபாவம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு வருத்தம். காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை மனோபாவம் மூன்றாம் வகுப்பு மனோபாவம் என்று உயர்த்தப்படுகிறதோ அதுதான் அது வளர்ந்து சொன்னார்கள். இந்த கருத்தை அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நான் அதை மட்டும் சொல்லிவிட்டேன். தலைவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதே அவர்கள் கேட்பாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இதே சம்பத்து விழா நடந்தது. இதே கூட்டத்திலே சொன்னேன், தம்பி இளங்கோவனே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேகமாக உரத்த குரலிலே தைரியமாக பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் திரும்பவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சொன்னேன். பெரிய வால்மோதர்கள் அடித்து உரத்த குறையிலே கருத்துக்களை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸில் இடம் இருக்காது. அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. ஏனென்று சொன்னால் கருத்து சொன்ன ராமமூர்த்தி எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய சிறந்த பேச்சாளர் தான். அவர் பேசினார் என்று சொன்னால் மௌனி எழுத்து பாம்பாடி மாதிரி அந்த கூட்டமே ஆடும். தஞ்சையிலே பல கூட்டங்கள் நான் கேட்டிருக்கிறேன். சம்பத் அவர்கள் கருத்து நிறைந்தவர், சொல்லாற்றல் மிக்கவர், அழகு மிக்கவர் என்று எல்லாரும் சொன்னார்கள். உண்மை, உண்மை, உண்மை. ஆனால் சம்பத் அவர்களை அரசியல்வாதி மட்டும் என்று சொல்லாதீர்கள். அவர் அரசியல்வாதி அல்லவே அல்ல. நான் படித்தவரை தெரிந்தவரை அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு கொள்கைவாதி. எவன் கொள்கைவாதியாக இருந்தாலும் அவன் அரசியலிலே அவன் பெரிய பதவிகளுக்கு போவான். எடுத்துக்கொள்ளுங்கள், எவன் உண்மைவாதியாக இருக்கிறானோ அவன் அரசியலிலே பெரிய பதவிகளுக்கு போக மாட்டான். ஏன் சொன்னால் கருத்துக்களை சொல்லுகிறவரை பார்த்தாலே அரசியலில் உள்ளே இருப்பவர்களுக்கு பயம். இவர் அழகாக இருக்கிறான், அறிவுடையவராக இருக்கிறான், ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறான், மிகச்சிறப்பாக பேசுகிறான், கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கை தட்டுகிறார்கள். இவன் தலைவனாகிவிட்டால் நம்ம நிலைமை என்ன? அறிவாற்றல் பெற்றவர்களுக்கு அரசியலே இடம் கிடையாது. சம்பத் அவர்கள் எப்பொழுதுமே அரசியல் தலைவர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளே இருந்ததோ என்னவோ அவர் செய்த வேலை அரசியல் தலைவர் ஆவதற்கு உண்டான வேலைகள் அல்ல. அரசியல் வேலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மேக்கியலி சொன்னதை போல உள்ளே ஒன்று பணம் வெளியே ஒன்று செய்ய வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவன் தான் அரசியலாக. அரசியல்வாதி என்று சொல்லுகிற பொழுது அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்றுகிற அரசியல்வாதி. நானும் அரசியல்வாதி தான், அவரும் அரசியல்வாதி. அதிகாரத்தை கைப்பற்றுகிற அரசியல்வாதி நாங்கள் அல்ல. எவன் அழகாகவும் அதிகமாகவும் பேசுகிறாரோ அவன் கிடையாது.
சம்பத் அவர்களே ஒரு கொள்கை போராளி என்று தான் நான் சொல்வேன். அவர் தந்தை பெரியாரை இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவின் பின்னாலே சென்றார். அவருக்கு தந்தை பெரியாரை பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அன்றைய நேரம் அவருக்கு தெரிந்தது. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் கருத்து கொள்கையில் அண்ணா சொன்னது அவருக்கு சரியாகப்பட்டது. ஆகவே தந்தை பெரியாரையே எதிர்க்க துணிந்தார். தந்தை பெரியாரை எதிர்க்க துணிந்தார் என்று சொன்னால் அதற்கு பின்விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள். பெரியார் அவர்களுடைய வாரிசாக கருதப்பட்டவர். அவர் பெரியாரை விட்டு தந்தை பெரியாரை விட்டு அண்ணாவோடு போகிறார். அண்ணாவிடம் போனால் என்ன கிடைக்கும்? மூக்கு பிடித்தார். அண்ணாவும் அரசியலில் அதிகாரத்தை அவர் தெரியாமல் பெற்றுவிட்டார் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். அதிகாரம் வருகிறது என்று சொன்னால் அவர் மாநில அரசவைக்கு அல்லவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மாநில அரசவையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருவாரியாக இடங்கள் கிடைத்த பொழுது அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து ஜெயிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் இடத்திலே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்காது என்பதிலே ஒரு உறுதியாக இருக்கிறார். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும் அது நம் முதல் மந்திரி ஆகலாம் என்று சொன்னால் அவர் அரசியல்வாதியாக இருப்பார் என்றால் அவர் தமிழரசு அரசியல் தமிழ் மன்றத்திற்கு நின்று வெற்றி பெற்றிருப்பார். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. பத்திரிகையாளர்கள் போய் கேட்கிறார்கள், அண்ணா அவர்களே நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய்விட்டு முதலமைச்சரியா? அண்ணா அவர்கள் சொல் நான் தான் முதலமைச்சர். அதற்காகத்தான் சொன்னேன், அண்ணா அவர்கள் தவறி போய் தயாராகிவிட்டார் தமிழக முதல்வர் அவர்கள். அவரும் நெடுநாள் வாழவில்லை, சம்பத் அவர்களும் நெடுநாள் வாழவில்லை. தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாறிப்பு அண்ணன் சம்பத் அவர்கள் காங்கிரஸிலே 1960 சோவியத் நாட்டுக்கு போறார். சோவியத் நாட்டிலே போனவருக்கு சோவியத் கான்ஸ்டிடியூஷனை படிக்கிறார். யுஎஸ்எஸ்ஆர் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், அதில் பிரிந்து போகிற உரிமையோடு கூடிய கான்ஸ்டிடியூஷன் கூட்டாட்சி, அதை படித்துவிட்டு இங்கு பலருக்கும் தெரியாது முதல்வரை சொல்கிறேன். ஒருவேளை சம்பத் அவர்கள் எழுதிய ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து லெனின்கிராட் வரை என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கலாம் என்று நினைக்கிறேன், நான் படிக்கவில்லை அந்த புத்தகத்தில். அங்கே மாஸ்கோ போன பொழுது அங்க மாஸ்கோவிலே ஒரு தமிழர் இருக்கிறார், அவர் தான் நாஞ்சில் மனோகரன், நாஞ்சில் மணிவர்மன் இருக்கிறார். அவர் அப்பொழுது 1955 தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ரேடியோ மாஸ்கோ தமிழ் ஒலிபரப்பில் போய் ஒலிபரப்பாளராக இருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் மாப்போ சுவிஞானத்தினுடைய சிறந்த பேச்சாளர். தமிழரசு கழகம் மாப்போசி அவர்களை வளர்க்கிறது தெரியவில்லை. மாப்போசி அவர்கள் தமிழரசு கழகம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவருடைய தமிழரசு கழகத்தின் முன்னோடி தலைவராக இருந்தவர் நாஞ்சில் மணிவர்மன். நாஞ்சில் மணிவர் என்று சொன்னால் அவர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்தவர், அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர். மாப்போசி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகலாம், அந்த பாரம்பரியத்திலே வந்தவர். சம்பத் அவர்கள் மாஸ்கோ சென்ற பொழுது மணிவர்மன் அவர்களை சந்திக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற ஒரே தமிழர்கள் தான், உணவு பார்வை எல்லாவற்றிற்கும் அவர்கள் எல்லாரையும் அவர்களால் முன்னேற்றிக் கொள்வார். காமராஜர் இருந்து விஸ்வநாதன் அண்ணனுடைய நண்பர்,
அதன் மூலமாக எனக்கும் நண்பர் அவர் சம்பத் அவர்கள் மனத்தை குழப்பிவிட்டார். ஏனென்று திராவிடம் ஒன்று திராவிட நாடு திராவிடர்க்கே என்று சொல்கிற வார்த்தைக்கு உண்மையில் நடக்கிற காரியம் தமிழ் தேசியம் என தமிழர் கழகமே தமிழ் தேசியம் தான். தமிழர் கழகம் காங்கிரஸ் கட்சியே உள்கட்சியாக இருந்தது. நேரவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே உள்ளே ஒரு கட்சி வைத்துக் கொண்டு இருக்க கூடாது என்று சொன்னார். சோசியலிஸ்ட் பார்ட்டி உள்ளேதான் இருந்தது, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேதான் சோசியலிஸ்ட் பார்ட்டி இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயண் இருந்தார், அசோக் மேத்தா இருந்தார், பட்டுவர்தன் இருந்தார், எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உள்கட்சி வைத்துக் கொண்டிருப்பார். தமிழர் கழகம் கட்சிக்குள்ளேயே மாப்பிள்ளை காங்கிரஸ் கட்சியை உள்கட்சி வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது தேசியவாத மாவாதி என்று சொன்னே கட்சியை விட்டு மாப்போசி அவர்கள் வெளியே போயிருந்தார். மணிவர்மனுடைய பேசிய பேச்சோ என்னவோ மாஸ்கோவில் இருந்து தெளிவே வெளியே மாஸ்கோவில் இருந்து ரஷ்யாவில் இருந்து வெளியே வந்தவர்கள் இந்தியா வந்தவர்கள் அவருடைய மனமாற்றத்தை பற்றி நெடுமாறனருக்கு அண்ணன் சம்பத்தினுடைய திராவிட இயக்கத்தில் சம்பத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திற்கு நெடுமாறனவர்கள் முன்னரை எழுதியிருக்கிறார்கள், அணித்துறை எழுதியிருக்கிறார்கள். மனமாற்றம் ஏற்பட்டு அப்பொழுதுதான் அண்ணாவிடம் போய் கேட்கிறார். இதற்கு ஒரு அடிப்படையான சம்பத் அரசியல்வாதி, அவர் ஒரு கொள்கைவாதி. இது திராவிட நாடு வருதோ வரலையோ நம்ம அரசியல் பண்ணுவோம், ஆட்சியை பிடிப்போம், பதவியை பிடிப்போம் என்று இருந்தால் அண்ணாவிடம் போய் சண்டை போட்டுருவோம். அவரும் பத்தோட பதினொன்றா இருந்து ஆனால் நினைத்ததை சொல்வதை உண்மை என்று நம்பி சொல்ல வேண்டும். உண்மை என்று நம்பவில்லை என்றால் அவை திராவிட நாடு சரிவராது என்று அண்ணாவிடம் போய் சொல்லுகிறார். அண்ணா ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அப்பொழுதுதான் புரிவினை ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் சம்பத் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஈடுபட்டாய அந்த சுதந்திர தின பார்க் என்று ஒன்று இருக்கு பூங்கா. சுதந்திர தின பார்க் பூங்காவுக்கு எதிர்த்தாக்கம் உங்கம்பாக்கம் மயிலோட்டத்தில் ஒரு பித்துப்பட்ட வேலை அப்பொழுது நான் காங்கிரஸ்காராக இருந்தால் அவர் போய் அவரை பார்ப்பேன். பல பேர் காமராஜர் சொன்னாங்க, இப்ப பார்த்தா அப்படியா சம்பத் கூட்டத்துக்கே போயிட்டு இருக்கான். காமராஜர் அவர்கள் என்ன கேட்டாங்க, இப்ப போரி ஆகிறேன். ஆமா அவங்க நல்லா பேசுறாரு, கேட்கறதுக்காக கேளு கேளு ஒன்று தப்பு கேளு கேளு ஒன்று தப்பு இல்லைன்னு காமராஜர் அரசியல் செய்கிற பழக்கம் சம்பத்துக்கு இல்லை. உண்மை இல்லை என்று சொன்னால் இதை உடனே சொல்லிவிட வேண்டும். அண்ணாவிடம் என்று பேசி அண்ணா அவர்கள் காலதாமதம் செய்ததன் காரணமாக கட்சியில் இருந்து வெளியேற வேண்டியதாயிற்று. தமிழ் கட்சியாளர்கள் இது எதிர்த்து சொல்கிறது என்றால் சம்பத் அவர்கள் ஒரு கொள்கைவாதி, ஒரு கொள்கை போராளி, உண்மையைத்தான் பேசுவார், நினைத்ததை உரத்த குரலிலே பேசுவார், மிக அழகாக பேசுவார். அவர் பேசி கேட்டவர்கள் மயங்காதவர்கள் இருக்க வேண்டிய ஓபன் இருக்கிறார்கள். வந்தவர்களுக்கு சம்பத்தவருடைய பேச்சு புத்தக வடிவில் வந்திருக்கிறது. ஆனால் அவருடைய பேச்சு ஒலிநாடாவிலிருந்து ஒலிநாடா ஒரு சீடியாக போட்டு கொடுத்தால் நாங்கள் தான் ஒரு 1000 காப்பி போட்டு கொடுத்தோம். அது எங்கிட்ட கொடுங்க, நான் ஒரு 5000 காப்பி போட்டு கொடுத்தேன். தமிழ்நாடு என் செலவில் 5000 காப்பி போட்டு தமிழ் தமிழ்நாட்டிற்கு அவ்வளவு வருது. எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த சொல்லாக்கம், அந்த இனிய பேச்சு, அந்த கருத்தாக்கம் தமிழ் என்றால் இப்படி பேச முடியுமா என்று தமிழை பேச்சு ஆற்றலை கற்றுக் கொடுத்தவர் அவர்கள் சம்பத் அவர்கள். அண்ணா அவர்கள் அடுக்குமொழியிலே பேசுவார்கள். அண்ணா பேச்சு கேட்பதற்கு 15-16 கிலோமீட்டர் சைக்கிளிலே போய் இரவெல்லாம் போய் கேட்டுவிட்டு இரவு விடிய விடிய வந்திருக்கிறோம். ஆனால் நெடுஞ்செழியவர்கள் பேசுவார்கள், மரியாதையினர் பேசுவார்கள், என்னி நடராஜன் அவர்கள் பேசுவார்கள், நாஞ்சில் மனோகரன் அவர்கள் பேசுவார்கள், எல்லார் பேச்சையும் கேட்டுவிட்டு ஆனால் சம்பத் பேச்சு எதுவும் இல்லை. என்ன முறையிலே தான் பேசுறேன், சம்பத் பேச்சுக்கு ஈடு கிடையாது. ஏனென்று
சொன்னார். அதில் சொல்லாற்றல் இருக்கும், கருத்தோட்டம் இருக்கும், கொள்கை இருக்கும், அது வேறு ஒன்றும் கலந்து இருக்காது. இப்பொழுதெல்லாம் அரசியலிலே பேசுகிற வார்த்தைகள் காதில் கேளாதவைகளாக அமைந்துள்ளன. ஒரு சொல் கூட சம்பத் வாயிலை என்று தவறாக அது மாதிரி ஒரு பேச்சை பேசுகிற ஆற்றலை தமிழர்கள் தர வேண்டும், இளைஞர்கள் தர வேண்டும் என்பது இந்த ஆசை. அவருடைய ஒரு ஒலி தகடுகளை தமிழகத்திலே நிரப்ப வேண்டும் என்கிற ஆசை யாராவது இருந்தால் உருவாருங்கள். நான் உங்களுடைய இன்னும் செயலை செய்கிறேன் என்று சொல்லி வாழ்க தப்ப வாழ்க தப்ப ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். சம்பத் தமிழ்நாடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு 1964 என்று வந்தார். வந்து சில காலங்களிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதவி சம்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கவே ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலையெழுத்து ஆனால் சம்பத் அவர்கள் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனமாற ஏற்றுக்கொண்டு தலைமை பதவி கொடுக்கப்படவில்லை. கொடுக்காத அவர்களும் நட்டமில்லை, நட்டம் நமக்குத்தான். சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததற்கு ஓபண்ணா அவர்களுக்கும் ஓபண்ணா குழுவினர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். வணக்கம். அருமை நண்பர் வழக்கறிஞர் ஜி பாசிலாமணி அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்கை கொள்கையின் கொள்கைவாதி கொள்கைவாதி என்று சொன்னார். திராவிட கழகத்திலிருந்து பெரியாரை விட்டு சம்பத் வெளியேறப்போ அவர் ஒரு கொள்கைவாதியாகத்தான் பெரியாரை விட்டு அண்ணா தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார். பெரியாருக்கு நிறைய சொத்து இருந்தது. பெரியார் ஆலோசனைப்படி அவரது அத்தை மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தால் பெரியார் சொத்து அனைத்துமே சம்பத் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் சம்பத் அவர்கள் இந்த பெரியார் சொத்து என் கால் தூசுக்கு சமம் என்று சொல்லி அதை உதறிவிட்டு அண்ணா தலைமை ஏற்று அவருடைய அரசியல் பயணம் நடந்தது. அதனால் அவர் பேசும்போது சொல்லி சென்றது சொல்றதை யாரும் என்ன கூப்பிடாதீங்க, தோழர் சம்பத் என்று கூப்பிடுங்கன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு மிகுந்த கொள்கைவாதியாக இருந்தார். அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர் சொல்லலாம். மாநிலங்களவை, சட்டமன்றம், மாவட்ட காங்கிரஸ் தலைவர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் அவர் வகிக்காத பதவியே இல்லை. ஆனால் அவர் சமீப காலமாக மகிழ்ச்சியாக இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அவரை பேச பாலமுருகன் அவர்கள் சார்பில் சொல்லின் செல்வர் தமிழகத்தினுடைய வரலாற்று நாயகர்கள் ஒருவர். காலங்கள் மறைந்தாலும் ஆண்டுகள் ஓடினாலும் சில மனிதர்களுடைய நினைவுகள் மட்டும் பசுமையாக நெஞ்சில் இருந்து அகலாது. தனி மனிதர்களுடைய நெஞ்சிலே நினைவாக இல்லாமல் ஒரு சமூகத்தினுடைய நினைவுகளிலே என்றுமே நிலை கொண்டிருப்பது என்பது எல்லா மனிதர்களுக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இருபதாம் நூற்றாண்டிலே தமிழகத்தை செதுக்கிய, தமிழகத்தை உருவாக்கிய ஒரு மகா மனிதர்கள் ஒருவர் அண்ணன் ஈபிகே சம்பத்தவர். அவருக்கு பிறந்தநாள் விழா மண்டலமாக இந்த ஏற்பாடு செய்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் அழகிரி அவர்களே, சொல்லி செல்வருடைய அன்பார்ந்த புதல்வராக தன்னான தலைவர் என்று
தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் அன்போடு அழைக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இவைக்கு சிறந்தவன் அவர்களே, இந்த விண்ணிய விழாவில் கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தேசிய வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞரான அருமைக்குரிய அண்ணன் மாசிலாமணி அவர்களே, இந்த இனிய விழாவினை ஏற்பாடு செய்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய நண்பர் கோபண்ணா அவர்களே, சொல்லின் செல்வரோடு தங்களுடைய கால நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று அழைக்கப்பட்டு தங்களுடைய நினைவுகளை, தங்களுடைய ஞாபகங்களை, தங்களுடைய உறவு பரிமாற்றங்களை எல்லாம் மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நம் மத்தியிலே விவரித்து சென்றிருக்கின்ற கவிஞர் பொன்னடியார் அவர்களே, கவிஞர் கண்மணி சுப்பு அவர்களே, என் அருமை நண்பர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், மிகப்பெரிய பொருளாதார வேலை என்று அந்த தினம் அழைக்கப்படுகின்ற அன்புக்குரிய ஏ பி சி வீரபாகு அவர்களுடைய அறிவார்ந்த முதல்வர் என் அன்பிற்குரிய சகோதரர் ஏ பி சி சண்முகம் அவர்களே, அருமை நண்பர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அருமைக்குரிய நண்பர் நாசே ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே, இந்த மேடையில நான் ஒரு காலத்தில் அவரை உலாவர்கள் சிறுத்தையாக நான் பார்த்திருக்கிறேன். 1969களிலே அவர் கையில் சுருக்கோடு முகம் நிறைய மீசையோடு ஒரு சோழ மண்டலத்தினுடைய தளபதியாக இந்த பகுதியிலே வந்த அண்ணன் தஞ்சையார் அவர்கள் இன்று நடைகள் தளர்ந்து கால்கள் பழுதுபட்டாலும் கூட, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்று சொல்வார்கள். இந்த கருத்தரங்கை கருத்தரங்கு தான் என்று நான் எண்ணுகிறேன். பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் கூட அருமை நண்பர் கோபண்ணா அவர்கள் ஒரு வரலாற்று ஆசிரியர், தமிழகத்திலே தேசிய இயக்கத்தை தட்டி எழுப்பி அதனை உருவாக்குகின்ற பல தலைவர்களை பற்றிய பல வரலாற்று குறிப்புகளை ஆவணமாக்கி தந்தவர். வரலாற்று ஆசிரியருடைய கடமை என்னவென்று சொன்னால், மக்கள் மறந்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் நினைவூட்டிக் கொண்டே இருப்பவர். அந்த கடமையைத்தான் அவர் செய்திருப்பதாக நான் நினைக்கிறேன். இது எனக்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற போது பொன்னடியானை போன்றவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட போது, கண்மணி சுப்பு அவர்கள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட போது, எல்லாவற்றிற்கும் நிறைவாக அண்ணன் மாசிலாமணி அவர்கள் தங்களுடைய கடந்த கால மாணவர் வாழ்க்கை, இளைஞர் வாழ்க்கை இந்த மா அரங்கத்திற்குள்ளே தாங்கள் நினைவடித்த அற்புதமான நிமிடங்கள், மணித்துளிகள் எல்லாம் பற்றி சொல்லுகின்ற போது நானே சற்று நெகிழ்ந்து போனேன். நண்பர் கோபண்ணா அவர்கள் சொன்னது போல, சொல்லின் செல்வரோடு எனக்கு மிக நெருக்கமான பழக்கம் இல்லை. நாங்கள் எல்லோரும் 1969 காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வந்தவர்கள். ஏறக்குறைய காங்கிரஸ் பிளவுபட்ட நேரம், நான் 50 ஆண்டுகளை நிறைவு செய்வேன். இந்த 2019 நான் காங்கிரஸ் பேரியக்கத்திலே 50 ஆண்டுகளை நான் நிறைவு செய்வேன். வயசு சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லி அவங்க உங்களோட 5 வயசு கம்மி, அது மட்டும் தெரியும். இந்த அரங்கத்துக்கு பின்னாலே வந்து ஒரு மேடை இருந்தது. அண்ணன் மாசிலாமணி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பொதுக்கூட்டத்திற்கு போய்விட்டு வந்து இரவு நேரத்தில் அங்கேதான் படுப்போம், அதுல வந்து மெத்தை போட்டிருக்கோம், அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு நடக்கும். அந்த மெத்தையில ஒட்டி இருக்கிற குழுதி காலையில பார்த்து தட்டினீங்கன்னா அது ஹாஸ்டல்ல போய் குளிச்சுட்டு கல்லூரி போகிற வரைக்கும் அந்த குழுதி வந்து அந்த கதர் சட்டையில ஒட்டி கொண்டு வரும். அப்படிதான் கதர் சட்டை தான் வேற சட்டை போடுறது இல்ல, அந்த புண்ணியத்துல நிறைவேற்ற தான் வேற சட்டை போட்டு. அப்போ அந்த தஞ்சையார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்தார் நினைக்கிறேன். அவர் இளைஞர், அந்த காமராஜருடைய செயற்குழு கையில சுருட்டோட தான் இருப்பார், அப்படியே தட்டுவார், அப்படியே தட்டிட்டு தான் பேசுவார். ஆனா அவர்களுக்கெல்லாம் வயதாகி விட்டது என்று பார்க்கின்ற போது எவ்வளவு பெரிய மனித வளங்களுடைய செழுமையை இந்த இயக்கம் இழந்திருக்கிறது என்பதை நினைவூட்டுவதற்கான கருத்தரங்கம் தான் இந்த கருத்தரங்கம். ஆனா மாசிலாமணி அவர்கள் சொன்னார்கள்,
சொல்லியின் செல்வர் சம்பத் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருந்தால் தமிழகத்தினுடைய சரித்திரம் காங்கிரஸ் சரித்திரம் வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று சொன்னார். ஒருவேளை உண்மைதான். சொல்லியின் செல்வர் சம்பத் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகாதது அவருக்கு இழப்பல்ல, அது தமிழ்நாடு காங்கிரசுக்கு இழப்பு, தமிழ்நாட்டிற்கு. அங்கேதான் ஒரு மனிதன் ஒரு சரித்திர நாயகன் வரலாற்றில் இருக்கிறார். எனக்கு எம்பி பதவி கிடைக்கல, அது எனக்கு ஏற்பட்ட இழப்பு. இங்க இருக்கின்ற சிலருக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கல, அது அவர்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இழப்பு. ஆனால் தகுதியும் திறமையும் தலைமைக்குள் உள்ளவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது அவர்களுடைய இழப்பல்ல, அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கு, அவர்கள் சார்ந்த சமூகத்திற்கு, அந்த நாட்டுக்கு இழப்பு என்பதுதான் தெரியும். நீண்ட நேரம் பேசுவதற்கான மேடையாக நான் மேடையை நினைக்கிறேன். ஏன்னா இங்க பேசிய அண்ணன் மாசிலாமணி அவர்கள் பொன்னடியானவர்கள் எல்லாம் சொல்லின் செல்வரை பற்றி பேசுவதற்கான தகுதியும் அனைத்தும் நிறைந்த நட்பும் பழக்கமும் உள்ளவர்கள். ஆகவே அவர்கள் பேசுவதற்கான மேடைதான் அந்த மேடை. ஆனால் நம்மை போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் எப்படி இந்த அவர்களை பார்க்கணும், எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை எழுத முடியாது. சாதனையாளர்களுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் சாதனையாளர்களாக மாற முடியாது. பொதுப்பணியில் சாதனை புரிந்தவர்களை பாராட்டுதல் என்று சொன்னால் மீண்டும் பொதுப்பணியில் சாதனை புரிவதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆகவேதான் இவர்களை எல்லாம் இன்று பாராட்டுகிறோம். சொல்லின் செல்வர் என்கிற அந்த பெயர் எப்படி, அதுதான் ஒரு அருமையான பெயர். நான் இன்னைக்கு கூட நினைத்து பார்ப்பேன். அது வந்து யாருக்கு சொல்லப்பட்ட பெயர் என்று சொன்னால், கம்பராமாயணத்திலே அனுமனுக்காக சொல்லப்பட்ட பெயர். அனுமன் தான் சொல்லின் செல்வன். ஏன் சொல்லின் செல்வன் என்று சொன்னால், தேர்ந்தெடுத்த சொற்களை தேர்ந்தெடுத்த வகையிலே தேர்ந்தெடுத்த விதமாக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பேசுகின்ற தேர்ந்தெடுத்த பேச்சாளன் தான் சொல்லின் செல்வன். அவர் இலங்கைக்கு போயிட்டு வர்றார் அனுமன். ஏன் சொல்லின் செல்வன் சொல்றதுக்காக சொல்ற, அவர் இலங்கைக்கு போயிட்டு வருகின்ற போது ராமன் வந்து பதட்டத்தோடு இருக்கிறார். என்ன நடந்தது, அவள் எப்படி இருக்கிறான், ராவணன் என்கிற அரக்கனுடைய ஆட்சிக்கும் ஆலயத்துக்குள்ள இருக்கின்றவள் கற்பில் பத்திரமாக இருக்கிறாளா, உயிரோடு இருக்கிறார்களா, உயிருக்கு பந்தமில்லையா, உடலுக்கு பந்தமில்லையா என்று தெரிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அன்பன் வருகிறான். ராவணனுடைய மனநிலையை புரிந்து கொள்கிறான். அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா, கண்டேன் சீதையே என்று சொன்னான். சீதையை கண்டேன் சொன்னா கூட ராவனுக்கு அந்த ஒரு வினாடி அவன் திகைத்து போவான். ஆகவே அவன் நினைக்கின்ற அந்த வேகத்திற்கு ஈடுபடுகின்ற வகையிலே அந்த சொல்லை பயன்படுத்தி கண்டேன் சீதையை என்று சொல்வான். அதனாலதான் அவருக்கு சொல்லின் செல்வன் என்ற பெயர் கொடுத்தார்கள். நான் வந்து அவருக்கு சொல்லின் செல்வர் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு எனக்கு ஒரு நேரடி அனுபவம் உண்டு. அந்த இந்திரா காந்தி அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு மொழிபெயர்ப்பதுல ஒரு ஆர்வம் ஒரு ஆசை இருந்தது என்றால், அதற்கு உண்மையான காரணம் சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள். அவர்கள் மொழிபெயர்க்கின்றதை மேடையிலிருந்து கிழந்து பார்த்துக் கொண்டு அந்த இந்திரா காந்திக்கு மொழிபெயர்க்கிறார். அந்த இந்திரா காந்திக்கு மொழிபெயர்க்கின்ற போது ஒரு வார்த்தை அந்த இந்திரா காந்தி சொல்லுகிறார், தி டைட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகிறார். நான் எப்படி மொழிபெயர்க்க போகிறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன் சார், நண்பர் சண்முகத்துக்கு தெரியணும். அப்பொழுது ஈவிக்கு சொல்லின் செல்வர் சொல்லுகிறார், இந்திய அரசியலின் ஜாம்பவான்கள் என்று சொல்றார். உடனே பக்கத்தில் ஏபிசி உறவாக இருந்து சபாஷ் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து வந்து நிக்கணும். அப்படி அந்த வார்த்தையை தேடக்கூடிய நிலையோ தேடக்கூடிய ஒரு வேகம் கிடைச்சவோ இருக்கு. டிரான்ஸ்லேஷன் அதுதான், அந்த ஸ்கிரிப்ட் போகாம அதை அப்படியே வெளியே கொண்டு வர்றாங்க. ஒரே ஒரு கருத்து தான் இன்னைக்கு இந்த சத்தியமூர்த்தி பவனை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய தலைமையில தமிழக காங்கிரஸில் பலகாலம் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற பல பெரியவர்கள் இருக்கிற அவையிலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குமுத பத்திரிகை எழுதுகிற தலையங்கம் எழுதுகிறார், சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள் மறைந்து விட்டார். குமுத பத்திரிகை என்ன எழுதுச்சு தெரியுமா, கொள்கைகளுக்காக லட்சியங்களுக்காக எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை மனமோக்கோடு ஏற்றுக்கொண்டு தோற்றுக்கொண்டே இருப்பவர்கள் சரித்திரத்தில் இடம் பெற முடியும் என்று சொன்னார். அதில் முதல் இடம் சொல்லின் செல்வர் சம்பந்தம். அதை என்ன பதவி வைத்துக் கொண்டோம் என்பதல்ல,
எத்தனை நாள் மந்திரியா இருந்தோம், எத்தனை நாள் எம்பியா இருந்தோம், கேபினெட் மந்திரியாக இருந்தோம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தோம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம் என்பதெல்லாம் பதில் அல்ல. நாம் என்ன செய்தோம் என்பதுதான். அதான் ஒரு அருமையான ஒரு கவிஞன் எழுதுவான், எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார், அவர் மீண்டும் பஞ்சாயத்து யூனியன் தலைவராக மாறினார், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரானார், நாடாளுமன்ற உறுப்பினரானார், கடைசியில் மத்திய அமைச்சராகவும் ஆனார், பின்பு முதலமைச்சராகவும் ஆனார், ஆனால் கடைசி வரை மனிதனாகாமலேயே மறித்து போனார். மனித நேயர் என்கிற பெயர் பெர்சனல். எனக்கு வந்து அடிக்கடி நான் ஒப்பிட்டு பார்ப்பேன், நம்ம தலைவருக்கும் சொல்லிங் செல்வருக்கும் எவ்வளவு பொருத்தம், ரெண்டு பேரும் எதுலதான் வந்தா இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். ஒரு விஷயத்துல ஒன்னா இருக்கிறீங்க, ரெண்டு பேரும் பெரியார் எழுதுகிறார். பெரியாருக்கு வந்து சிதம்பரத்தில் எம்ஆர்ஆர் வந்து அவருடைய பிரச்சாரத்திற்காக ஒரு வேன் பரிசாக கொடுத்தாங்க. அந்த விழாவுக்கு சம்பத் அவர்களையும் பேச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். அன்னைக்குதான் பெரியாரை மேடையில் வைத்துக் கொண்டு சம்பத் பேசுகிறார். அந்த பேச்சை கேட்டு அவர் பேச பேச பெரியார் கண்ணீர் கண்ணீர் வடிக்கிறார். சம்பத் சொல்லுகிறார், நான் அந்த மேடையிலே நான் ஒரு நாளும் தனிப்பட்ட செய்திகளை பேசுவதில்லை, ஆனால் இந்த மேடையிலே நான் தனிப்பட்ட செய்திகளை பேச வேண்டும், இந்த அவையை மன்னிக்க வேண்டும். எங்க ஊர்ல வெங்கடப்ப நாயக்கரினுடைய குடும்பத்தை போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், ஆனால் நான் அந்த ஒற்றுமையை குறைத்தேன். குடும்பத்தின் சொத்தை பங்கு போட்டு தாருங்கள் என்று நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் திருமணம் நடந்தால் அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்துவார்கள், ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது, திருமணம் செய்தவரை நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினேன். என்னுடைய சித்தப்பா அவர்களுக்கு நான் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நான் வருந்துகிறேன் என்று மேடையில் பேசுகிறார். உடனே பெரியார் வந்து அதற்கு பதில் எழுதுகிறார், இன்னைக்கு சம்பத் பேசினார், சம்பத் பேசுகின்ற போது நானும் மனம் நிறைய கசிந்து கண்ணீர் விட்டு கொண்டு சத்தை. பெரியார் அவர்கள் ஒரு நாளும் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. நீங்க பெரியாருடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கணும், தமிழகத்தினுடைய சரித்திரத்தை படிக்கின்றவர்கள் தந்தை பெரியாருடைய வாழ்க்கையும் அவருடைய போராட்டமும் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய சிந்தனையும் படிக்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வரலாறு முழுமையாக. அவர் சொல்றாரு, நானும் எங்க அண்ணனும் பங்கு வைத்துக் கொண்டோம், அந்த பங்குல சம்பத் எனது பங்கு கிடைத்தான். சம்பத் எனது பங்குக்கு கிடைத்தார். நானும் மணியம்மையும் ஒரு காலத்துல ஈவேரா சம்பத் என்று பதிவு பத்தி கொண்டு விட வேண்டும், அதாவது சுவீகாரம் எடுத்து பத்திரம் எழுதி வைத்து விட வேண்டும் என்று நான் எண்ணினேன், ஆனால் அது நடக்கல. ஆனால் சம்பத் சொன்னார், சம்பத் அந்த கூட்டத்தில் சொல்றார், எனக்கு தந்தை பெரியார் கொடுத்த அறிவுரையை மட்டும் நான் மறக்க முடியாது, நான் பிரிந்து சொத்துக்களை பங்கு போட்டு வெளியே போகின்ற போது பெரியார் சொன்னார், சொத்தை பங்கு போட்டு எடுத்துக்கொண்டு போ, பொது வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் உன் உண்மையான நண்பர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு மட்டும் நீ முயற்சி செய். அந்த உண்மையான நண்பர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள நேரத்திலே நீ அழுவாய், அப்பொழுது நான் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டேன், உன்னை பார்த்து பரிதாபப்படுவேன் என்று தந்தை பெரியார் சொன்னதாக சம்பத் சொல்றேன். அதை போன்ற நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னார், இந்த கொள்கை நெறிக்காக லட்சியத்திற்காக குடும்ப உறவை கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியமும் மனநிலையும் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு கேள்வி. அவர் சொல்றார், இந்த சம்பத் என்ன செய்தார் தெரியுமா, நான் போன வாரம் ஒரு சொத்தை வித்தேன், யார் தந்தை பெரியார் சொல்லுகிறார், போன வாரம் நான் சொத்தை வித்த சொத்து 1,00,000 ரூபாய்க்கு நான் வித்தேன், அதே பங்கு சம்பத்துக்கும் கிடைச்சது, அவன் எவ்வளவு வித்தான் தெரியுமா, 20,000 ரூபாய்க்கு வித்தான். பெரியார் சொல்றார், நான் 1,00,000 ரூபாய்க்கு வித்த சொத்தை அதே பங்கு சம்பத் 20,000 ரூபாய்க்கு வித்தான் சொல்றார். ஆகவே பொருளை விற்று புகழை கொண்டார், அது ஒரு பெரிய சரித்திரமே. இன்னைக்கு அருமையான சொன்னார் அண்ணன் மாசிலாமணி அவர்,
இந்த தமிழகத்தினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளிலே இந்த உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த சமூகம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு கால்கோல் காட்டிய இந்த பெருமை சொல்லின் செல்வர் சம்பத் அவர்களுக்கு உண்டு என்பதை யாரும் இருக்க முடியும். இந்தி பேசாத மாநிலத்தில் வாழ்கின்ற மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலம் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற உரிமை என்று மேடலோடு பேசுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தார் பேசுகிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தார் பேசுகிறார், பொது உடைமை கட்சியினர் பேசுகிறார், காங்கிரஸ் கட்சியினர் நாமும் பேசுகிறோம். ஆனால் இந்த உரிய மொழியை கைப்பட எழுதி வாங்கி தந்தவர் யார் என்று சொன்னார் சொல்லியும் செல்வர் சமூகம். நான் நினைத்தேன் அந்த காலத்தில் பிரதமர்கள் எப்படி இருந்திருக்கிறார். சம்பத் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார், பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதுகிறார்? நீங்கள் தந்த உறுதிமொழியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருப்பதை நான் கண்டிக்கிறேன் என்று கடிதம் எழுதுகின்ற போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இல்லை. ஆனால் பிரதமர் அவருக்கு ஜெயிலில் இருப்பவருக்கு பதில் எழுதுகிறார். நேரு அவர்கள் அந்த நேருவை போன்ற பிரதமர் இருந்தார்கள், சம்பத்தை போன்ற தலைவர்கள் இருந்தார்கள், இன்னைக்கு மோடியை போன்ற பிரதமர்கள் இருக்கிறார்கள், நாம் இருக்கிறோம் என்ன அருமை நண்பர்கள். ஒன்னு மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன், இந்திய அரசியல் இதுவரை இல்லாத ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. டெல்லியிலே நடந்து முடிந்த வன்முறை சம்பவங்களை பார்த்த பிறகு இந்த நாட்டு அரசியல் எங்கே போகிறது என்று கேட்க முடியவில்லை. டெல்லியிலே என்ன நடந்திருக்கிறது? தெரு தெருவாக வீடு வீடுகளாக எரிந்து கிடக்கின்றன, எதுவுமே இல்லாதவர்கள். நாளை காலையிலே என்ன உணவு சாப்பிட போகிறோம் என்று கூட தெரியாதவருடைய குடும்பங்கள் எல்லாம் நடுத்தருவிலே இருக்கின்றன. ஆனால் இதற்காக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத ஒரு பிரதமர் இருக்கிறார், அது என்ன என்று கேட்காத ஒரு உள்துறை அமைச்சர் இருக்கிறார், அதற்காக சட்டுகிற நீதிமன்றத்தினுடைய கதவுகள் திறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றன, வன்முறையாளர்கள் தீ வைத்து இருக்கின்ற போது அவர்களை நேரடியாக காண்பித்து விடக்கூடாது என்பதற்காக அங்கு இருக்கின்ற கண்காணிப்பு கேமராக்களை உடைக்கின்ற காவல்துறையினர் இருக்கிறார்கள், இதையெல்லாம் மறைத்து எழுதுகின்ற ஊடகங்கள் இருக்கின்றன. இதை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய வெறுப்பு அரசியல் வளர்ந்திருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியல் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், 2019 தேர்தலிலே இந்த நாட்டிலே மிகப்பெரிய அநியாயங்களை அக்கிரமங்களை பொருளாதார சீரழிவுகளை செய்து நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு தொழில்களை நசிய செய்த மோடி அவர்கள் ஜெயிக்கிறார்கள், மீண்டும் ஜெயிக்கிறார்கள். டெல்லியிலே அந்த இஸ்லாமிய பெண்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது அதை ஏன் என்று கூட கேட்க போகாத அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். அதற்கு மாற்று சக்தி காங்கிரஸ் என்று நினைப்பு ஏன் மக்களுக்கு இல்லை என்கிற கேள்வி நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி. பொருளாதாரத்திலே தோற்று, சமூக வாழ்விலே தோற்று, அரசியலிலே தோற்ற பிரதமர் 3/2 பெரும்பான்மை பெறுகிறார். ஏழை எளிய மக்கள் சிறுபான்மை மக்களுடைய தொகைகளை தட்டி கேட்காத ஒருவருக்கு அந்த வாக்குகள் கிடைக்கின்றன. அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நடந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்பதற்கு விடை தேடினால் நாம் நிச்சயமாக சொல்லியும் செல்வர் சம்பத்தினுடைய வாழ்க்கையிலே இதை தெரிந்து கொள்ள முடியும். கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம். எங்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம், கொள்கையை மட்டும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அந்த வாழ்க்கையினுடைய செய்திதான் அவர் சம்பத் அவருடைய வாழ்க்கையுடைய செய்தி. அதை நினைவு கூர்ந்து அந்த பெரிய மனிதனுடைய புகழை நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டே இருப்பது கடமை என்று சொல்லி இந்த நல்ல முயற்சி எடுத்துக்கொண்ட அத்தனை நண்பர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.